ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க வரதராஜா. வெல்கம் டு மை சேனல் விஸ்டம் வைப்ஸ். பாலிவுட் உலகத்திலேயே சிறந்த ஆக்டிங்காக பேர் போனப்பட்டது ரெண்டே ரெண்டு கான் தான், அதாவது ஆமீர் கான் அண்ட் இர்ஃபான் கான். இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ்லேருந்து தான் மேலே வந்திருக்காங்க. பட் இவங்கள மாதிரியே 2010 லான்ச் ஆன ஒரு ஆக்டர், இவங்கள மாதிரியே வந்து ஒரு சினிமா பேக்ரவுண்டும் இல்லாமல் மேலே வந்த ஆக்டர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரன்வீர் சிங். ரன்வீர் சிங்கோட ஆக்டிங்கை பார்த்துருந்தாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு விதமான ஒரு தத்ரூபமான ஆக்டிங் வந்து யார் கொடுக்குறா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ரன்வீர் சிங். ஒரு ஒரு படத்துக்கும் அவர் டிஃப்ரென்சியேஷன் கொடுத்துட்டே இருப்பார். அதே மாதிரி ஒரு ஒரு படத்தில் அவருடைய பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் சரி, இல்லை கேரக்டரில் ஒன்றி வாழ்கிறதாகட்டும் சரி, ரன்வீர் சிங்கை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ரன்வீர் சிங்கை பற்றி குறிப்பா சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய எனர்ஜி லெவல் வந்து வேற லெவல்ல இருக்கும். அதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு கணேஷ் ஆச்சாரியா அப்படின்ற ஒரு கோரியோகிராஃபர் இருக்காரு, அவர் சொன்ன விஷயம் தான். அதாவது ரன்வீர் சிங்கை வந்து ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆட வைக்கணும், அதாவது எனர்ஜெட்டிக்காக டான்ஸ் ஆட வைக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் அவரை சும்மா உற்சாகப்படுத்தி விட்டா மட்டும் போதும், அதுக்கப்புறம் அவருடைய எனர்ஜியை அவருனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் ஆன் செட்டில் கொடுப்பாரு. நோ மேட்டர் அது 2வது டேக்காக இருக்கட்டும், நோ மேட்டர் அது 20வது டேக்காக இருக்கட்டும், ஒரே அளவு எனர்ஜி தான் அவர்கிட்ட இருந்து வரும். தட் இஸ் வை ஹீ இஸ் த பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 10 வருஷத்துக்குள்ளேயே இவ்வளோ பெரிய இடத்தை பிடிச்ச ரன்வீர் சிங்கோட கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கபில் தேவ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இந்தியன் ஆல்ரவுண்டர், அவருடைய படம் பயோபிக் வந்து ரன்வீர் சிங் தான் நடிக்கிறாரு. ஸோ அதோட போட்டோஸ் வந்து பார்த்தாலுமே கிட்டத்தட்ட எக்ஸாக்டா கபில் தேவ் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ரன்வீர் சிங் இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கேரக்டரை இந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடான ஆக்டர் தான் நடிக்க முடியும் அப்படின்றத ரன்வீர் சிங் வந்து ப்ரூவ் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாக்டாக என்ன பார்க்க போறோம்னா ரன்வீர் சிங்கோட என்டையர் லைஃப் ஹிஸ்ட்ரியை தான் பார்க்க போறோம். ஸோ அவர் கடந்து வந்த பாதைகளை பார்க்க போறோம். ஸோ விதவுட் ஃபர்தர் வெயிட் நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? நம்ம கதையோட ஆரம்பம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6th July 1985 மும்பை மகாராஷ்டிராவில் ஜக்ஜித் சிங் அண்ட் அஞ்சு அப்படின்ற ஒரு தம்பதிகளுக்கு ரன்வீர் சிங் பவனானி அப்படின்ற ஒரு குழந்தை பிறக்குது. இவருக்குமே ஒரு சகோதரி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க. அவங்க பேர் வந்து ரித்திகா. ஸோ சின்ன வயசுலேருந்தே அவர் மேக்சிமமாக யார் வீட்டில் வளர்றாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாத்தா அவங்க பாட்டி வீட்டில் தான் வளர்றாரு. ஸோ ஏன்னா இவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப எனர்ஜெட்டிக்கான கிட், அதாவது ரன்வீர் சிங் இப்போ பார்த்தீங்க எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் அவர் குழந்தையிலும் இருக்காரு. அவருடைய எனர்ஜியை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாதா, ரொம்ப சிலுமிசமா இருப்பாரா, ரொம்ப சேட்டை பண்ணுவாரா. சோ இவருடைய சேட்டை எல்லாம் தாங்கிக்கக்கூடிய ஒரே ஆட்கள் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாத்தா பாட்டி தான். சோ எனி டைம் அவங்க தாத்தா பாட்டி கூட இருக்கும்போது அவருடைய லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 11 வயசா இருக்கும்போது அவங்க தாத்தா பாட்டி கூட ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காரு. சோ அந்த பார்ட்டியில ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க பாட்டி சொல்கிறாங்களா ரன்வீர் போய் டான்ஸ் ஆடுறா அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ இவர் எதுவுமே யோசிக்கலையா, டான்ஸ் அப்படின்றது ஒன்றுமே தெரியாதா, ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டேஜுக்கு போயிட்டாராம். அப்போ ப்ளே பண்ண சாங் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சும்மா அப்படின்ற ஒரு பாட்டு வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டுக்கு வந்து அந்த மாதிரி டான்ஸ் ஆடினாராம். அவர் டான்ஸ் ஆடும்போது எல்லாருமே அவ்வளோ சைலண்டாக இருந்தாங்களாம். ஆனால் அந்த மூமெண்ட் அவர் டான்ஸ் ஆடி முடிச்சோடனே எல்லாருமே அவ்வளோ கிளாப்ஸ் தட்டினாங்களாம். ஸோ இதை பார்த்த உடனே ரன்வீர் சிங்குக்கு அன்னைக்கு தான் முதல் முறையாக டிசைட் பண்ணுறாரு, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, அதாவது நான் ஒரு நடிகனாக தான் ஆகணும், என்னால் இவ்வளோ பேரை ஒரு விஷயமும் தெரியாம என்டர்டெயின் பண்ண முடியும்னா அந்த விஷயத்தை தான் நான் என்னுடைய வாழ்க்கையில பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. பட் போக போக என்ன ஆகுதுன்னா அடுத்த 4 வருஷத்துல வந்து இவருடைய ஆசை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகுது. எதனால அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து போய் சொல்றாரு இந்த மாதிரி நான் ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து கலாய்க்கிறது, என்ன கலாய்க்கிறாங்கன்னா ஆக்டர் ஆகுறதுன்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது, உனக்கு வந்து ஃபில்மோட லெவலில் பேக்கிங் இருக்கணும், இல்லைனா நீ ஏதாவது ஒரு ஸ்டார் கிட்டாக இருக்கணும், அப்போ தான் உன்னை வந்து எடுப்பாங்க. யோசிச்சுப்பாரு, நீ ஒன்றுமே இல்லாத பையன், சாதாரண வீட்டு பையன், உன்னையே வந்து அவங்க படத்தில் வந்து ஹீரோவாக காஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு வந்து பயங்கர ஷாக். சரி ஆக்டர் ஆகணுன்ற ட்ரீமை வந்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா சரி ஓகே காப்பி ரைட்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிக்கிறாரு. இதுக்கு நடுவில் அவர் காலேஜும் படிக்கிறாரு. எந்த காலேஜ் படிக்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா HR காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து படிக்கிறாரு. படித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து இவரை US கன்புறாரு. US-ல வந்து இந்தியானா யூனிவர்சிட்டியில பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் டிகிரி முடிக்கிறதுக்காக போய் அங்க படிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ அங்க படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு 2 வருஷம் கழிச்சு என்ன பண்றாருன்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு சின்ன ஆக்டிங் கிளாஸ் இருக்கு. சோ அந்த ஆக்டிங் கிளாஸ்ல வந்து போய் ஜாயின் பண்றாரு. சோ ஜாயின் பண்ண 2வது நாள் திரும்பியும் அதே லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 2வது நாள் அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து சொன்னாரா ரன்வீர் நீ வந்து முன்னாடி போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ண, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ எந்த ஊர்லேருந்து வந்திருக்க எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கன்னு எனக்கு தெரியாது, யூ ஜஸ்ட் கோ அண்ட் பெர்ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை கேட்ட உடனே ரன்வீர் சிங் அதே மாதிரி ஒன்றுமே வந்து தயக்கப்படாமல் நேராக போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இவர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோனோலாக், அதாவது ஹிந்தியில் ஒரு மோனோலாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஆக்ட் பண்ணியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, US-ல ஹிந்தியில் ஒரு டைலாக் எடுத்து அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காட்டியிருக்காரு. அந்த ரூம்ல இருக்கிற ஒருத்தருக்கு கூட
இவர் பேசுற விஷயம் என்ன அப்படின்றது வந்து சுத்தமா தெரியவே தெரியாதான், பாஷையும் புரியாதான். பட் ஆனா இவருடைய ஆக்டிங்கை வச்சு, இவருடைய எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு, இந்த மூமெண்ட் இவர் முடிச்ச உடனே அந்த கிளாஸ்ல வந்து பயங்கரமா கை தட்டி இருக்காங்க. கை தட்டின உடனே ரன்வீர் சிங் அவருடைய மனசுல கேட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுங்களா? Why am I doing this அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது இந்த விஷயத்த நான் ஏன் பண்றேன், இவ்வளோ சூப்பரா ஒரு மொழியே தெரியாத மக்கள்கிட்ட என்னுடைய எக்ஸ்பிரஷன் மூலியமாவே அவங்க கிட்ட ஒரு ஃபீலிங்கை வர வைக்க முடியும்னா நான் இதுதான் பண்ணணும், அதை விட்டுட்டு நான் ஏன் போயிட்டு பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வருது. யோசனை வந்த உடனே அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஆக்டர் தான் பாகணும், நான் ஆக்டிங் தான் பண்ணணும், எனக்கு வந்து இந்த படிக்கிறதுலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு. பட் ஆனால் அவங்க அப்பா வந்து ஓகே நீ ஆக்டர் ஆகு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்பி இந்தியாவுக்கு வா, பட் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீ உன்னோட டிகிரியை முடிச்சுட்டு தான் வரணும், ஏன்னா நீ எடுக்கிற ஃபீல்டில் வந்து நீ ஃபெயில் ஆயிட்டனா கன்ஃபார்மாக உனக்கு வந்து பேக்கிங்கு ஒரு டிகிரி இருக்கும், அந்த டிகிரி வந்து உன்னை காப்பாற்றும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக டிகிரியை முடிக்கிறாரு. முடிச்சுட்டு சந்தோஷமாக இந்தியாவுக்கு வந்து இறங்குறாரு. மும்பையில் இறங்கிட்டதுக்கப்புறம் ஓகே நான் வந்துட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்ற யோசிக்கிறாரு. சுற்றி முற்றி பார்த்தா என்ன பண்ணணுன்றதே தெரியாதான், எப்படி நான் ஒரு ஆக்டர் ஆகுறது, நான் வந்து ஆக்டிங் ஆகணுன்ற கனவு மட்டும் வச்சிருக்கேன் பட் ஆனால் ஆக்டிங் தெரியும், பட் ஆனால் எப்படி ஆக்டர் ஆகணுன்ற விஷயம் தெரியாது, எங்கே போய் யாரை மீட் பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சாரு. அப்பதான் அவர் யோசிச்ச விஷயம் என்னன்னா, நான் வந்து ஆக்டிங்க்கு சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து ஒரு வேலை கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் வந்து ஆக்டிங் குள்ள போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு செட்ல வந்து போய் சேர்றாரு. ஒரு படத்தோட செட்ல இவர் கேமராமேனுக்கு அசிஸ்டன்ட் கேமராமேனா தான் போய் சேர்றாரு. சேர்ந்து திரும்பி திரும்பி பார்க்கும்போது ஒரு ஒரு சின்ன சின்ன வேலைகளா கத்துக்கிட்டு இருக்காரு. கத்துக்கிட்டு கடைசியா ஒரு ஆக்டர் நடந்து வர்றாரு. ஆக்டர் நடந்து வந்து அவர் மேக்கப் வேன்குள்ளே போயிட்டு மேக்கப் பண்ணிட்டு திரும்பி ஒரு கேரக்டராக வெளியே வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது எல்லாரும் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்கன்ற ஒரு விஷயம் வந்து பார்க்குறாரு. அப்பையும் திரும்பி ஒரே ஒரு கேள்வி கேட்குறாரு, இங்கே அசிஸ்டன்ட் கேமராமேன்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், வாட் ஐ ஆம் டூயிங் நவ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டுட்டு திரும்பியும் அந்த அசிஸ்டன்ட் கேமராமேன் வேலையை விட்றாரு. ஸோ வேலையை விட்டுட்டு ஒரு தியேட்டர் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணி திரும்பியும் ஆக்டிங் ஸ்கில்ஸை வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டர் குரூப்புக்கு போயிருக்காரு. தியேட்டர் குரூப்புக்கு போகும்போது அங்க வந்து யாருமே இவரை செலக்ட் பண்ணவே இல்லையா. இந்த தியேட்டர் குரூப்லேருந்து வந்து இவரை துரத்தி துரத்தி விட்டுருக்காங்க, இல்லை நீ வேணாம் இந்த மாதிரி ஆக்டிங்கெல்லாம் நீ வேலைக்கு ஆக மாட்டேன், நீ போப்பா அப்படின்னு சொல்லி துரத்தி துரத்தி விட்டுருக்காங்க. ஸோ வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறோன்னா, சரி ஓகே எனக்கு வந்து ஆக்டிங் வராதுன்னு சொல்லிட்டீங்க, பட் அட்லீஸ்ட் இந்த தியேட்டர் குரூப்பில் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இங்கே எந்த வேலையும் இல்லை, வெறும் ஒரு ஆஃபீஸ் பாய் வேலை தான் இருக்கு. யோசிச்சு பாருங்கள், யூஎஸ்லேருந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு வந்த பையன் நான் வந்து ஆஃபீஸ் பாய் வேலை பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டு அவருடைய பேஷனை ஃபாலோ பண்ணுறதுக்காக அந்த தியேட்டர் குரூப்பில் ஒரு ஆஃபீஸ் பாய் வேலைக்கு வேலை சேர்ந்துருக்காரு. வேலை சேர்ந்துட்டு டீ வாங்கிட்டு வர்றதாகட்டும் சரி, சேர் எல்லாம் எடுத்து போடுறதாகட்டும் சரி, ஒரு டிராமா நடக்கிறதுக்கு முன்னாடி லைட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதாகட்டும் சரி, அதே மாதிரி முடிச்சதுக்கு அப்புறம் லைட்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணுறதாகட்டும் சரி, A to Z வரைக்கும் எல்லா வேலையும் ரன்வீர் சிங் மட்டுமே தான் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தியேட்டர் குரூப்பில் ரன்வீர் சிங் இல்லைனா ஒரு வேலையும் நடக்காது அப்படின்ற அளவுக்கு இவர் வந்து அந்த இடத்துல வேலை பண்ணியிருக்காரு. வேலை பண்ணிட்டே இருக்கும்போது இப்படியே வந்து ஒரு 2 வருஷம் போகுது. 2 வருஷம் போயிட்டதுக்கப்புறம் தியேட்டர் குரூப்லேருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து இவருடைய ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாரு, பக்கத்து பில்டிங்கில் வந்து ஒரு சினிமா ஷூட்டிங் நடக்கிறாங்க. திரும்பியும் வந்து அந்த சினிமா ஷூட்டிங்கை வந்து ஆசையாக போயிட்டு பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த ஆக்டர் நடந்து வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது இவருக்கு வந்து ஒரு விதமான வைப் வருது, ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜி வருது. அப்பயும் திரும்பி ஒரே ஒரு கேள்வி கேட்குறாரு, வாட் ஐ ஆம் டூயிங் நவ், அதாவது இந்த தியேட்டர் குரூப்பில் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து ஆக்டர் தான் ஆகணும்னு வந்தேன், நான் வந்து எந்த ஒரு ஆஃபீஸ் பாயும் ஆகணும்னு வரல, பட் ஆனால் என்னுடைய ஆசையை வந்து நிறைவேற்றக்கூடிய சிச்சுவேஷன் எதுவுமே எனக்கு கிடைக்கலையான்னு சொல்லிட்டு அந்த நாள் அதே நிமிஷம் அந்த தியேட்டர் குரூப்லேருந்து ரிசைன் பண்ணுறாரு. ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு ஆடிஷனாக கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. எவ்வளோ கொடுக்க ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 135 ஆடிஷன்ஸ் கொடுக்குறாரு. 135 ஆடிஷன்ஸ்லேயும் வந்து ரிஜெக்ஷன்ஸ் தான் வருது. ஸோ கடைசியாக ரொம்ப மனம் உடைஞ்சி ஐயோ வாழ்க்கையில் தோத்துட்டேன்டா அவ்வளோதான்டான்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அவருடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து தோல் மேலே கை போட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உன்னுடைய சின்ன வயசுலேருந்து யோசிச்சுப்பாரு, 11 வயசுலேருந்து நீ என்ன ஆசை வச்சுட்டு இருந்த, ஆக்டர் ஆகணுன்றது ஒரே ஒரு ஆசை தான், உங்ககிட்ட டேலண்ட் இருக்கான்னு யோசிச்சுப்பாரு, கண்டிப்பாக இருக்கு, ஏன்னா நீ பர்ஃபார்ம் பண்ணும்போது எல்லாருமே கை தட்டுறாங்க, எல்லாருமே சிரிக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, இந்த மாதிரி டேலண்ட் இருக்கிறவன் கண்டிப்பாக முன்னேறுவான். ஸோ இத்தனை வருஷம் உன்னோட லைஃப்ல வந்து நீ வேஸ்ட் பண்ணிட்ட, வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல மாட்டேன், அதாவது இத்தனை வருஷம் உன் இந்த லைஃப்ல வந்து நீ இந்த விஷயத்த பண்ணிட்டேன், உன்னா ஒரே ஒரு வருஷம் மட்டும் இந்த விஷயத்த பண்ணு, நீ சக்சஸ்ஃபுல் ஆகலைன்னா நீ வந்து வேற எந்த ஃபீல்டுக்கு வேணா போ அப்படின்ற ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுனா இவருக்கு ரொம்ப பிடிக்குமா, ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என்ன பண்ணியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பியும் ஆடிஷன்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிருக்காரு. ஆடிஷன்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சோன்னா கரெக்டாக அந்த 1 வருஷத்துக்கு ஒரு 2 நாட்கள் இருக்கும்போது
ஒரு ஃபோன் வருது ரன்வீர் சிங்க்கு. எங்கிருந்து வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் பேனர்லேருந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி பேண்ட் பஜா பாரத் அப்படின்ற ஒரு படம் எடுக்க போகிறாங்க, அதுக்கு வந்து ஒரு புதுமுக ஆக்டர் தேவை, ஸோ நீங்கள் வந்து ஆடிஷன்ஸ்க்கு வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உடனே வந்து சந்தோஷப்பட்டுட்டு இவர் வந்து ஆடிஷன்ஸ்க்கு போயிருக்காரு. ஆடிஷன்ஸ்க்கு போயிட்டு ஆடிஷன்ஸ் வந்து பயங்கரமாக கலக்கியிருக்காரு. இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க, ஓகே இவரை தான் செலக்ட் பண்ணணும்னு வச்சுட்டாங்க. பட் இருந்தாலுமே இவருடைய ஃபேஸ் வந்து அவ்வளோ பிரிட்டியா இல்லை, உன்னால ஒரு 10 கண்டஸ்டண்ட்டை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யூஆர் ஆன் ஹோல்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்புறாங்க. வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு 2 கழிச்சு ஒரு ஃபோன் வருது, அவருடைய வாழ்க்கையே சேஞ்ச் பண்ணுற ஃபோன் அதுதான். 2 கழிச்சு ஃபோன் வரும்போது திரும்பியும் அந்த யஷ்ராஜ் ஃபிலிம்ஸோட ஆஃபீஸ்க்கு போறாரு. ஆஃபீஸ்க்கு போகும்போது ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாங்க, அதாவது புதுமுக ரோலில் ஒரு புதிய ஹீரோவை நாங்கள் லான்ச் பண்ணுறோம், அந்த படத்தோட ஹீரோ நீங்க தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த கான்ட்ராக்டை வந்து பார்த்து அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. அழுவ ஆரம்பிச்சுட்டு வழியில வந்து ஒரு குருத்வாரா இருக்கான். ஸோ அந்த குருத்வாரால போயிட்டு மண்டி போட்டு ஒரு மணிக்கணக்கில் அழுதுருக்காரு. இந்த மாதிரி இதுக்காக நான் 11 வயசுலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ரெக்கக்னிஷனும் கிடைச்சதில்ல, இது எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ரெக்கக்னிஷன், ஸோ ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு குருத்வாராவுக்கு போயிருக்காரு, சர்ச்சுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அவர் போனது எங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா அம்மாவோட வீட்டுக்கு கிடையாது, அவங்களுடைய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு. ஏன்னா இந்த ஆடிஷன்ஸ் அவருக்கு கிடைச்சதே வந்து யாருனால அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்டுனால தான். ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கு போயிட்டு நல்லா தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு. தேங்க் பண்ணிட்டு பேண்ட் பஜா பாரத்தோட ஃபிலிம் செட்டுக்கு போறாரு. அவர் நடித்த ஒரு சீனுமே வந்து பயங்கர தத்ரூபமாக இருந்தது. எதனாலனா ஃபர்ஸ்ட் படத்தில் யாருமே இவ்வளோ மெனக்கெட்டு நடிக்க மாட்டாங்க. அவர் என்ன பண்ணாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பேண்ட் பஜா பாரத்தில் அவர் வந்து டெல்லியில் படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பையன். ஸோ டெல்லியில் இருக்கிற பசங்களோட மென்டாலிட்டி வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மென்டாலிட்டி அவங்களுடைய மேனரிசம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது கத்துக்கிறதுக்காகவே என்ன பண்ணாருன்னா, படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு 4 முன்னாடியே டெல்லிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறாரு. டெல்லிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு ஒரு ஹாஸ்டல்ல தங்கி இருந்து யார்கிட்டயுமே சொல்லல, இந்த மாதிரி நான் அந்த படத்துல வந்து நடிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்டல்ல ஷிஃப்ட் ஆகிட்டு அங்க வந்து பசங்க கூட பழகி அவங்களுடைய மேனரிசம்ஸ் எல்லாம் கத்துக்கிறாரு. கத்துக்கிட்டு இவர் வந்து மும்பை பயணா இல்ல, டெல்லி பயணா தான் வந்து இறங்கியிருக்காரு அந்த படத்துல. அந்த படமுமே மிகப்பெரிய ஹிட், அதாவது ஒரு புதுமுக ஆக்டர் புதுமுக ஹீரோயினை வச்சு வெளிவந்த படம், 24 million கிராஸ் பண்ண ஒரே ஒரு படம் எது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா பேண்ட் பஜா பாரத். அப்படிப்பட்ட ஒரு ட்ரிமெண்டஸான ஒரு ஆக்டிங்கை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு படமும் அவருக்கு டிஃப்ரெண்டாக வந்தது. ஸோ அந்த எல்லா படத்துலையுமே அவர் வந்து அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒர்க் பண்ணுவாராம். அதே மாதிரி இந்த படம் பார்த்துருப்பீங்க, பத்மாவதி அப்படின்னு சொல்லிட்டு, பத்மாவதி படத்தில் வந்து அவரு ஒரு சைக்காட்டிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம், அதாவது அலாவுதீன் கில்ஜி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து அவர் போர்ட்ரே பண்ணியிருந்தாரு. அந்த கேரக்டருக்காக அவர் என்ன பண்ணார்னா, கிட்டத்தட்ட 6 ஒரு ரூம்ல வந்து போட்டு அவரையே பூட்டிப்பாராம். பூட்டிட்டு அந்த கேரக்டர்ல வந்து ஒரு மாதிரி சைக்காட்டிக் ட்ராமாட்டிக்கா இருக்கணும், ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ்ல வரணும்னு சொல்லிட்டு 6 கழிச்சு வெளியே வரும்போது அலாவுதீன் கல்ஜியவே வெளியே வந்தாரு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு சூப்பர்பான ஆக்டர் யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ரன்வீர் சிங். இப்போ அடுத்து அவர் நடிக்க போற படம் என்ன அப்படின்னா, நடிச்சுக்கிட்டு இருக்க படம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா 83 அப்படின்ற படம், கபில் தேவோட பயோபிக் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு பார்த்த உடனே. எதனாலனா நம்மளுடைய சேனல்ல 2 முன்னாடி தான் கபில் தேவோட வீடியோ வந்து போட்டோம். ஸோ அந்த கபில் தேவோட வீடியோ போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கபில் தேவோட பயோபிக்கும் ரிலீஸ் ஆக போது. ஐ எம் சூப்பர் டூப்பர் எக்ஸைட்டட். என்னுடைய ஃபேவரட் ஆக்டர் ரன்வீர் சிங் தான். ஸோ அவரு கபில் தேவா புட்ரே பண்றதை பார்க்கணும் அப்படின்றதுக்கு நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரன்வீர் சிங்கோட ஸ்டோரியிலிருந்து நீங்க எந்த விஷயத்த கத்துக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் கத்துக்கலாம், அதாவது சின்ன வயசுலேருந்து நீங்க இதுல தான் பெரிய ஆள் ஆவீங்க அப்படின்றது வந்து ஒரு சின்ன சின்ன க்ளூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து கார் வந்து ஓட்டிட்டு இருப்பாங்க, வந்து கார் ஓட்டுறதுல வந்து பெரிய ஆளா இருக்கலாம், இல்ல ரேசர் ஆகலாம். அதே மாதிரி ஒருத்தங்க வந்து ஸ்போர்ட்ல, இல்ல ஒருத்தங்க வந்து சும்மா பாடுறதே வந்து ரொம்ப அழகா பாடலாம். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்றது, அந்த விஷயத்துல சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதாவது நீங்க எந்த உங்களுடைய பேஷன் எது அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். பேஷன் எது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, கம் வாட்மே அந்த பேஷனை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. அதே மாதிரி ரன்வீர் சிங் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, திரும்பி திரும்பி ஒரு விஷயம் நீங்க பண்றதுக்கு முன்னாடி கேட்டே ஆகணும், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் ஐ ஆம் டூயிங் நவ் அப்படின்ற கேள்வி. அதாவது இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்கிட்டே அந்த கேள்வி நான் கேட்பேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் கரெக்டான விஷயம் பண்ணிட்டு இருக்கேனா இல்ல தப்பான விஷயம் பண்ணிட்டு இருக்கேனா. என்ன பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டான விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய பேஷன், நான் என்னுடைய பேஷனை ஃபாலோ பண்றேன். அதே மாதிரி நீங்க ஒரு விஷயமும் நீங்க ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நீங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, வாட் ஐ ஆம் டூயிங் நவ் அப்படின்ற கேள்வியை கேளுங்க. ஸோ ரன்வீர் சிங்கோட லைஃப்லேருந்து நீங்க எந்த விஷயத்தை கத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், என்னுடைய சேனலுடைய பேர் விஸ்டம் வைப், மறக்காம அளித்திருங்க அதுக்கு பக்கத்தில் subscriber. So, மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோ உடன் சந்திக்கிறேன். Until then, it's me, Vardaraja, signing off. Thank you. Bye.